இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதின மை விஷன்ஸ் ஃபார் இந்தியா. உங்களுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு முன்னாடி அவர் எழுதின ப்ரோஸ் த பவர் ஆஃப் ப்ரேயரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். அந்த வீடியோவுக்கான லிங்க்கை மேலே கார்ட்ஸ்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம், போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மை விஷன்ஸ் ஃபார் இந்தியாவில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய மூணு விஷனை பற்றி சொல்கிறாரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷன் எதுண்டா, ஃப்ரீடம், அதாவது சுதந்திரம். இந்தியாவை வந்து பாஸ்டில் நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து ரூல் பண்ணியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா முகல்ஸ் ரூல் பண்ணியிருக்காங்க, போர்ச்சுகீஸ் ரூல் பண்ணியிருக்காங்க, பிரிட்டிஷ்லாம் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வரைக்கும் இந்தியா வந்து எந்த ஃபாரின் கண்ட்ரியும் வந்து கேப்சர் பண்ணதே கிடையாது. ஸோ இதனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா எப்போவுமே வந்து மற்ற கண்ட்ரீஸோடைய ஃப்ரீடம்மை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்தியா வந்து அதோடைய ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை வந்து எந்த இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1857 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து எப்படி சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாரு அப்துல் கலாம். ஸோ கலாமோடைய செகண்ட் விஷன் என்னதுன்னா, டெவலப்மெண்ட். ஸோ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறையா ஃபீல்டில் வந்து டெவலப் ஆகிட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ ஜிடிபியை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா வந்து டாப் 5 கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரியாக வந்து இருக்குது. நம்மளுடைய கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா, க்ரோத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. பாவர்ட்டின்ற விஷயம் வந்து கீழே போயிடுச்சு. ஆனால் நம்ம வந்து ஒரு விஷயத்தை மட்டும் இழந்துக்கே இருக்கோம். என்ன விஷயம்னா, நமக்குள்ளே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இல்லை. ஸோ நம்மளை வந்து என்ன செய்ய சொல்கிறாருன்னா, இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து வளர்த்துக்குங்க, நம்ம கண்ட்ரி வந்து நல்லா டெவலப் ஆகி தான் இருக்குன்ற மாதிரி கலாம் வந்து சொல்கிறாரு. கலாமுடைய தேர்டு விஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் நேஷன். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவை வந்து ஒரு ஸ்ட்ராங் நேஷனாக வந்து டெவலப் பண்ணணும். இந்தியா வந்து எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங் ஆகுதோ, அந்த அளவுக்கு மற்ற கண்ட்ரிஸ் வந்து இந்தியா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுன்ற மாதிரி கலாம் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்தியா வந்து மிலிட்ரி பவரை வச்சு நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டோன்ற மாதிரி சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்கனாமிக்கலாக வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதை பற்றி பேசுகிறப்போ ஒரு மூணு நியூக்ளியர் சயின்ஸ் பர்சனை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. யார் யாருன்னா, டாக்டர் விக்ரம் சாராபாய், ப்ரொஃபஸர் சதீஷ் தவான், டாக்டர் பிரம்ம பிரகாஷ். இந்த மூணு நபரை வந்து மென்ஷன் பண்ணி, இவங்க மூணு பேரை கூட்ட நான் பழகினதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன்ற மாதிரி கலாம் வந்து சொல்கிறாரு. கலாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எப்போவுமே வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து, நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணதே இல்லை. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோன்றது வந்து சொல்கிறாரு. மில்க் ப்ரொடக்ஷனில் நம்ம தான் வந்து வேர்ல்ட்லே வந்து ஃபர்ஸ்ட். அதே மாதிரி வீட் அண்ட் ரைஸ் ப்ரொடக்ஷனில் நம்ம தான் வந்து வேர்ல்டில் வந்து செகண்டாக வந்து இருக்கோன்ற மாதிரி சொல்கிறாரு. அதை தவிர ரிமோட் சென்சிங் சேட்டிலைட் அனுப்புறதுல வந்து நம்பர் ஒன்னாக நம்ம தான் வந்து வேர்ல்ட்லேயே வந்து இருக்கோன்றத வந்து சொல்கிறாரு. இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்டா, நம்மளுடைய ஃபெயிலியர்ஸ், நம்ம கண்ட்ரி வந்து ஃபெயில் ஆகிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம வந்து பெருசாக வந்து பேசுகிறோம். இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து அச்சீவ்மெண்ட்டை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. இதை புரிய வைக்கிற விதமாக கலாம் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்கிறாரு. ஒரு தடவை டெல் அவின்ற இடத்துல வந்து நிறையா பிரச்சனை வந்து போய்கிருந்துச்சு. அந்த பிரச்சனையில் வந்து நிறையா நபர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்த வந்து அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் எந்த நியூஸ் பேப்பருமே வந்து ஹைலைட் பண்ணி காட்டலை. ஸோ அந்த நியூஸ் பேப்பர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த விஷயத்த வந்து ஹைலைட் பண்ணி வந்து காட்டுறாங்கன்னா, ஒரு ஜூஎஸ் ஜென்டில்மேன் 5 வருஷத்துக்குள்ள ஒரு பாலைவனத்தை வந்து எப்படி சோலைவனமாக வந்து மாற்றினாரு, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் வந்து பேசினாங்க. இது வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்ற மாதிரி கலாம் வந்து சொல்கிறாரு. இந்தியாவில் இருக்க நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்குது. அவங்க வந்து எதை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, டெத்து, டிசாஸ்டர் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்கன்ற மாதிரி கலாம் வந்து சொல்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியனுடைய வீக்னஸை பற்றி கலாம் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்தியா வந்து ஏன் வந்து வீக்காக இருக்குன்னு சொல்கிறாருன்னா, எப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, ஃபாரின் ப்ராடக்ட்ஸ், ஃபாரின் டெக்னாலஜியை வந்து மட்டும்தான் வந்து பெருசாக வந்து பேசுகிறோம். யாருமே வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ், இந்தியன் டெக்னாலஜியை வந்து பெருசாக வந்து பேசுகிறது கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாரு.
அதை தவிர அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எப்பவுமே வந்து நம்ம கவர்மெண்ட் மேலே தான் வந்து கம்ப்ளைண்ட் வந்து வைக்கிறோம், எப்பவுமே வந்து நம்ம மேலே இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து சொல்கிறது இல்லை, என்ன பண்ணாலும் நம்ம வந்து கவர்மெண்ட் மேலே தான் வந்து பிரச்சனையை வந்து காட்டுறோம். அதே இது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, யார் வந்து சீரக்டை வந்து ஸ்மோக் பண்ணிவிட்டு பப்ளிக் பிளேஸில் வந்து போடுறது கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சீரக் ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த பட்ஸை வந்து அங்கே இருக்கிற குப்பை தொட்டியில் தான் வந்து போடுறாங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து வயலேட் பண்ணுறோம். அது நம்ம வந்து ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணுறோன்றதை வந்து நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதே கிடையாது. அதை தவிர நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாரையும் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிடுறோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து பார்க்க முடியாதுன்ற மாதிரி கலாம் சொல்கிறாரு. நாம் வந்து எலெக்ஷன்லாம் வந்து கலந்துக்கிறோம், நம்ம வந்து நம்மளுடைய ஓட்டை வந்து போட போகிறோம், நமக்கு பிடிச்ச பார்ட்டிக்கு வந்து ஓட்டு வந்து பண்ணிடுறோம், ஓட்டு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து வந்துடுறோம், அங்கேயே வந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகிரும், நம்மளுடைய கடமை வந்து அந்த இடத்துலே வந்து முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து ஓட்டு போட்டோம், அடுத்து வர்ற கவர்மெண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்குறோன்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து மாறிடுறோம். இது வந்து தப்புன்ற மாதிரி கலாம் வந்து சொல்கிறாரு. அதை தவிர பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பப்ளிக் பிளேசஸ், பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து உடைக்கிறோம், அதை வந்து சேதப்படுத்துகிறோம், இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம வந்து சொசைட்டியில் நடக்கிற சோஷியல் ப்ராப்ளம் இதை பற்றிலாம் வந்து ரொம்ப சத்தமாகவே வந்து பேசுகிறோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் அதே விஷயத்த நம்மளுடைய பர்சனல் லைஃப்லேயும் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோன்ற மாதிரி கலாம் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவரே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறாரு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து அந்த டவுரி சிஸ்டம்மை வந்து எதிர்த்து பேசுகிறோம். ஆனால் அதே இது நம்ம வீட்டில் ஒரு மேரேஜ் நடக்கிறப்போ நம்ம பசங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா, டவுரி வந்து வாங்க தான் செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி சோஷியல் ப்ராப்ளத்தெலாம் வந்து இண்டிகேட் பண்ணுறாரு. ஸோ இந்த ப்ரோஸோடைய எண்டில் நம்ம கலாம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அமெரிக்கன் பிரசிடெண்ட் ஜான் எஃப் கெனடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஸ்லைட்டாக மாற்றி என்ன எப்படி சொல்கிறாருன்னா, இந்தியா வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுச்சுன்னு பார்க்காதீங்க, நீங்கள் வந்து இந்தியாவுக்காக என்ன பண்ணீங்கன்றதை வந்து பாருங்கள். நம்மளுடைய இந்தியாவுடைய லெவலை வந்து அமெரிக்கா இல்லைன்னா மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அளவுக்கு எப்படி வந்து உயர்த்தலான்ற மாதிரி ஒரு நல்ல சிந்தனையோடு இருங்கன்ற மாதிரி சொல்லி இந்த ப்ரோஸை வந்து என் பண்ணியிருக்காரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.